பெட்ரோல் டீசல் உயர் வெப்பத்தை வந்து அது ஏற்றுக்கொள்ள முடியாது. முதல் விஷயம், மத்திய அரசை ஒரு மிக பெரிய அளவில் வந்து வரியை ஈட்டக்கூடிய அளவுக்கு வல்லமைப்பட்டது. அதுக்கு அந்த மத்திய அரசுக்கு வந்து பல சோர்சஸ் இருக்குது வரியை வந்து உயர்த்தி கொள்ளக்கூடிய அளவுக்கு. ஆனால் மாநில அரசுகள் பொறுத்தவரை வந்து ஒரு லிமிட்டட் சோர்ஸ், ஒரு குறைந்தபட்ச அளவு தான் வந்து வரியை வந்து நாம் வந்து விதிக்க முடியும். அதுக்கு மேலே வந்து வரி விதிக்க முடியாது. கடிது வச்சு மெல்ல எறிகன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வரி என்பது வந்து மக்களுக்கு வந்து ஒரு பெரும் சுமையாக இருக்கக்கூடாது. ஏற்கனவே நாம் வந்து முழுமை அளவுக்கு வந்து வருகின்ற அந்த வரி வருவாயை கொண்டு மாநிலத்தில் பல்வேறு வகைகளில் வந்து சாலை வசதி, தெருவிளக்கு வசதி, மின்சார வசதி, குடிநீர் வசதி போன்ற அடிப்படை கட்டமைப்பு வசதிகள், அதே போல் ஆதி திராவிடர்கள், பழங்குடியினர்கள், மீனவர்கள், பின்தங்கியவர்கள், மிகவும் பின்தங்கியவர்கள், சீர்மரபினர்கள், நெசவாளர்கள், விவசாயிகளுக்கு நாம் பல்வேறு திட்டங்களை நாம் வந்து அமல்படுத்தி ஆக வேண்டும். இது ஒட்டுமொத்த பட்ஜெட்டில் 77,000 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து நாம் வந்து அடித்தட்ட மக்களை கை தூக்கிவிட வேண்டும் என்ற அந்த எண்ணத்தில் வந்து அரசு வந்து செய்கின்றது. இப்படி இருக்கும்போது நம்முடைய மாநிலத்தில் வந்து வரி குறைப்பு செய்வதன் மூலம் நிச்சயமாக வந்து அது அடித்தட்ட மக்களுக்கு வந்து பல்வேறு வசதிகள் வந்து செய்ய முடியாத ஒரு நிலை வந்து ஏற்பட்டுவிடும். எனவே தான் மத்திய அரசு அவர்களுக்கு வந்து வெவ்வேறு வழிகளிலிருந்து வரி வருவாய் வந்து வருகின்ற நிலையில் இது ஒரு பெரிய விஷயமே அல்ல. 16 ரூபாய் ஒரு லிட்டருக்கு வந்து எக்ஸைஸ் வந்து அவங்க வந்து வாங்குகிறாங்க. 16 ரூபாய் அது 8 ரூபா ஆக்கினா வந்து மக்கள் பெனிஃபிட் ஆவாங்க, அதை வந்து குறைக்கலாமே. எனவே அம்மாவுடைய அரசுடைய வேண்டுகோள் அதுதான், மத்திய அரசு அந்த அவர்களுடைய அந்த வரி சென்ட்ரல் எக்ஸைஸை பாதி 50%, அதாவது 16 ரூபா வாங்குறது 8 ரூபா குறைச்சாலே மக்களுக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஒரு ரிலீஃப் இருக்கும். இதுதான் எங்களுடைய கருத்து. 7 பேர் விடுதலை தொடர்பாக தொடர்ந்து அரசியல் கட்சி தலைவர்கள் கோரிக்கை வச்சுட்டு வராங்க, இதில் இப்போதைக்கு எதுவும் முடிவு எடுத்திருக்கீங்களா? நாங்களாம் அதான் சொன்னோம் ஆரம்பத்திலேயே. நம்முடைய புரட்சி தலைவி அம்மா வந்து தெளிவாக வந்து சட்டமன்றத்திலே தீர்மானம் இயற்றி சட்டமன்றத்திலே அது ஏகமனதாக நிறைவேற்றி மத்திய அரசுக்கும் அனுப்பி வச்சோம். மத்திய அரசு வந்து அது அப்போவே செஞ்சுருக்கலாம், ஆனால் இப்போ அவங்க வந்து கோர்ட்டில் முடியாதுன்னு சொல்லி கோர்ட் வந்து இப்போ நம்முடைய ஸ்டாண்டு தான் எடுத்திருக்காங்க. அதனால் வந்து நம்ம ஆல்ரெடி என்ன நிலை எடுத்தோமோ அந்த நிலை தான். எனவே அதில் எந்த மாறுபட்ட கருத்து இல்லை. அதனால் வந்து அந்த ப்ரொசீஜர் இருக்குது, அதை வந்து ஃபாலோ பண்ணும். அதாவது சுப்ரீம் கோர்ட்டில் இப்போ பத்திரிகையில் வந்திருக்குது, ஸோ காப்பி ஆஃப் த ஜட்ஜ்மெண்ட் வந்து அதன் பிறகு ஃபர்தர் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் வந்து கவர்மெண்ட் வந்து அதை டிசைட் பண்ணும். ஆனால் இவ்வளோத்துக்கும் இப்போ வந்து ஸ்டாலின் வந்து வாய் திறக்கிறார். அவர் ஒன்று நினச்சி பார்க்கணும், 16-17 வருஷம் மத்தியில் இருந்தாங்க. ஸோ 17 வருஷம் மத்தியிலேருந்து உச்சக்கட்டமாக வந்து காங்கிரஸ் வந்து அரசாங்கம் இவருடைய ஆதரவோடு நடந்தது. அன்னைக்கு இவங்க நினச்சா அன்னைக்கு வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட்டே வந்து டாபிக் பண்ணலாம், இல்லாமல் செய்யலாம். அந்த அளவுக்கு இவங்களுடைய ஆதரவு தான் அங்கே. ஆனால் அந்த நிலையில் அவங்க என்ன இந்த 7 பேர் விடுதலைக்கு வந்து முயற்சி எடுத்தாங்க? இன்றைக்கி பேசுகிறார் வாய்க்கிலேயே, என்ன முயற்சி எடுத்தார்? ஒரு முயற்சி எடுக்கல. ஆனால் முயற்சி எடுத்தது எல்லாம் அம்மாவுடைய அரசு தான். எனவே அந்த அளவுக்கு வந்து அம்மா எடுத்த அந்த நிலையின்படி, அரசு எடுத்த முடிவின்படி நிச்சயமாக வந்து உச்சநீதிமன்றம் அதை உறுதி செய்திருக்கிறது. அந்த உறுதிக்கேற்ப நடவடிக்கைகள் இருக்கும். அதில் வந்து காங்கிரஸ் காங்கிரஸ் அன்னைக்கு வந்து இவர்கள் ஆதரவோடு அன்னைக்கு வந்து கூட்டணி அரசாங்கம் முழுமையான அளவுக்கு நடைபெற்று அன்னைக்கு 1.5 லட்சம் பேர் வந்து கொன்று குவித்தாங்க காங்கிரஸுடைய ஆதரவோடு. அதுதான் வந்து அவர் செய்த சாதனை. எனவே காங்கிரஸுக்கு பயந்து அன்னைக்கு வந்து இந்த 7 பேரை விடுதலை செய்யணும்னு சொல்லிட்டு ஸ்டாலின் சொல்லியே இந்த விடுதலைன்றது உறுதி எடுத்துக்கலாமா? விடுதலை செய்ய தம்பி அது என்ன விலைக்கு சொல்லணும் உங்களுக்கு? உங்களுக்கு வந்து ஏற்கனவே அரசு நிலைப்பாடு என்ன? அவன் 7 பேரை விடுதலை செய்யணுன்ட்டுன்னு பேஸ்ட் ஆன் தட் வந்து கோர்ட்டில் வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த டைரக்ஷனை வந்து ஒபே பண்ணுறது தான் ஒரு அரசாங்கத்துடைய கடமை. ஏற்கனவே நம்ம எடுத்த முடிவு வந்து அது ஒத்த கருத்துடைய முடிவுனால சப்சிக்வெண்ட்டாக வந்து அது அரசு வந்து முடிவு செய்ய கொள்கை முடிவு. நான் எப்படி ஒருத்தர் சொல்ல முடியாது? மீனவர்கள் வந்து இல்லை, இது அவர் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் வந்து சட்டத்தின் முன் வந்து பதில் சொல்ல வேண்டியவர்கள் தான். யாரையும் காப்பாற்ற வேண்டிய யாரும் என்ன வந்து அரசாங்கத்துக்கு நிச்சயமே கிடையாது. சிபிஐன்றது ஒரு இண்டிபெண்டன்ட் அமைப்பு. ஏன்னா இந்த சிபிஐ இண்டிபெண்டன்ட் அமைப்பு என்பது அவர்களுக்கு தெரியும்,
பேசிஸ் வந்து முகாந்திரம் இருக்கா இல்லையா, முகாந்திரம் இருந்தால் பிரைமர் பேசி இருக்கா அப்படின்றதால அவர்கள் தீர்மானித்து அவர்கள் வந்து அந்த வேலையை வந்து அவங்க வந்து என்ன சட்ட நடவடிக்கை அது செய்வாங்க. ஆனால் சிபிஐக்கு வந்து அரசியல் கட்சிகள் வந்து பாடம் நடத்தக்கூடாது. ஏன்னா சிபிஐக்கு வந்து எதை எப்படி எப்போ செய்யணும்னு தெரியும். அதன்படி வந்து யாராக இருந்தாலும் சரி, தவறுனா தவறு தான், தண்டனைனா தண்டனை தான், அதுலேருந்து மாறுபட்ட கருத்து கிடையாது.